வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம்னா, ஒரு மல்டி பேக்கர் பென்னி ஸ்டாக் தாங்க பார்க்க போகிறோம். அந்த கம்பெனி நேம் இந்தியன் ரயில்வேஸ் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், ஐஆர்எஃப்சி. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ், அப்புறம் டெக்னிக்கல் அனலைஸ், கரண்டாக மார்க்கெட்டில் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்ருக்காங்க, இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி எவ்வளோ வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது. இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இந்த ஐஆர்எஃப்சி ஸ்டாக் பார்த்திங்கன்னா, நான் ஐபிஓவில் பை பண்ணியிருந்தேன். எனக்கு ஸ்லாட் கிடச்சிச்சு, எனக்கும் கிடச்சிருந்துச்சு, என் ஃப்ரெண்டுக்கும் இந்த ஸ்டாக் கிடச்சிருந்துச்சு. எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரே ஹாப்பி, என்னடா ஒரு ஐபிஓவில் ரெண்டு பேருக்குமே சேமாக கிடச்சிருக்கு அப்படின்னு. நான் பிஃபோர் ஒரு 4 ஐபிஓ அட்டன் பண்ணியிருப்பேன். அதில் எனக்கு பர்கர் கிங் கிடச்சிச்சு. பர்கர் கிங்னால் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் புக் பண்ணேங்க. நான் போட்ட 15,000 20,000 வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். பட் ஐஆர்எஃப்சி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோட ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸையும் பார்த்துடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைஸ் பாருங்கள், 301.23 பில்லியன், வால்யூம் 44,86,819, பி ரேஷியோ 5.99, நல்ல ஒரு பி ரேஷியோ இருக்குதுங்க. இண்டஸ்ட்ரியல் பி பாருங்கள் 4.83, பி ரேஷியோட இண்டஸ்ட்ரியல் பி லோவாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் ஃபண்டமெண்டலாக பாருங்கள், எல்லாமே ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் 3.85, நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெவன்யூ 203.52 பில்லியன், பீட்டா வெல்யூ 0.50. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நிஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆகாது. இவங்களோட ஓன் நியூஸு மற்றும் நோ ஓன் இம்பேக்டை வச்சு தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இந்த ஸ்டாக் பாருங்கள், 23 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருந்தாலும் 1.05 ரூபா வரைக்கும் இவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் வந்து நானும் வந்து 1.05 டிவிடெண்டு புக் பண்ணியிருந்தேன். என்னோடய ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா, நான் 26 ரூபாய்க்கு இந்த ஐபிஓ வந்து வரும்போது நான் பை பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஸ்டாக்கு ஏறி ஏறுன்னு பார்த்தேன், வர்ற அன்னைக்கு 1 ரூபா இறங்கி தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக மேலே இறங்கி இறங்கி வந்துச்சு. 24 ரூபா வரையில செல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். பட் 23 ரூபாய்க்கு கூட வந்துச்சு. பட் அப்போ வந்து இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணால நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டில் போணுச்சு. 26 ரூபா 40 பைசாவில் போகும்போது இந்த ஸ்டாக்கை நான் வித்துட்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு அதுலேயும் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் 1 ரூபா 5 பைசா இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 765 நினைக்கிறேன் அந்த ஸ்டாக் வச்சுருந்தேன். ஸோ அதில் ஒரு 675 நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு 750 ரூபீஸ் கிடச்சிது. டோட்டலாக எனக்கு இந்த ஸ்டாக்கில் இவ்வளோ தான் ப்ராஃபிட் புக் பண்ணி கிடச்சிது. பட் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க இந்த கம்பெனி எப்படி வந்து நெகட்டிவில் போயிட்டுருக்காங்க, ஏன் இந்த ஸ்டாக் வந்து அந்த 23 ரூபாயிலேருந்து 26 ரூபாய்க்குள்ளே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. பட் இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஸ்டாக்கை ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை நான் ரிவ்யூ பண்ணுறேன். நான் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் பார்க்கவே இல்லை, ஏன்னா இது வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. பட் நல்லா டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட மெயின் ட்ராபேக் பார்த்திங்கன்னா, உங்களோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது ஏன்னு பார்த்திங்கன்னா, அவங்க டெப்த் ஃப்ரீ கம்பெனி கிடையாது. நிறையா டெப்த் வாங்கி வச்சுருக்காங்க. டிபட் வச்சுருக்கனால தான் இவங்க ஒரு ஹையர் போஸ்டிங் போக முடியல. இதே இதில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஹையர் பொசிஷன் போகிறதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க டெப்த்து கம்மி பண்ண, நல்ல ஒரு குவார்ட்டர் ஆன் குவார்ட்ரு இயர் ஆன் இயர் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணாலும் இவங்க டெபிட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு ரொம்ப லோவாக தான் கிடைக்கிது. அதோட நான் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இப்போ நான் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேட்டா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த கம்பெனியோட குவார்டர் ரிசல்ட் பாருங்கள், ஜனவரி 2021 பாருங்கள், செல் பண்ணியிருக்கிறது 4,581. மார்ச் பாருங்கள், 2021 4,454. பெரிய மேஜர் டிஃப்ரெண்ட் கிடையாது. பட் இவங்களோட இன்கம் வந்து இந்த சேம், இந்த ஒரு ஃபினான்ஷியலில் மட்டும்தான். பட் இந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், 3,073, 2,917. ஸோ பிஃபோரை விட இப்போ உங்கள் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் பர்சன்டேஜ் வரைக்கும் பார்க்கும்போது சேமாக தான் இருக்குது. பாருங்கள், கடைசியாக அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, 4,575 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், 3,73,000 இன்ட்ரெஸ்ட் போக உங்கள் கரெக்டாக லாஸ்ட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணது 1,501 கோடி தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கு இதனால தாங்க ஒரு ஹையர் மூமெண்ட் போகாமல் இந்த 23 ரூபாயிலேருந்து 26 ரூபாயிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. பட் ஐஆர்சிடிசி பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டு இன்வெஸ்டர் கொடுத்துட்ருக்காங்க. நானே அந்த கம்பெனியில் ஒரு 5 ஸ்டாக் பை பண்ணி வச்சு இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐஆர்எஃப்சியோட ஒன் டே கேண்டில் ஸ்டிக்கை பாருங்கள், கரண்டாக மார்க்கெட்டில் அவங்க 21 ரூபா 5 பைசாவில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இவங்க பாருங்கள், 26 ரூபா 50 பைசா வரைக்கும் போயிட்டு எகெயின் வந்து டவுனில் போயிட்டு இருந்திருக்காங்க.
இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணி அப்பர் சைடு போலையோ பட் லோயர் சைடு தாங்க போயிட்டுருக்கு. பட் இப்போ எகெயின்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் ஒன் டே பாருங்கள், புள்ளி சென்ஃபீல்டு பட்டனை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக்கு எகெயின் அப்பர் சைடு போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகுங்க. பட் கொஞ்சம் இவங்களுக்கு அந்த ரிசிஸ்டன்ஸ் லெவலில் இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. பட் இவங்க 23 ரூபா 10 பைசாவில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இவங்க 23 ரூபா 45 பைசாவில் இந்த ஸ்டாக் போனுச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் பை பண்ணிவிட்டு, இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 28 ரூபா 75 பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாங்க. ஒரு 1 மந்த்லேருந்து ஒரு 6 மந்த் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இல்லை நான் ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ பண்ணுறீங்க அப்படின்னா 23 ரூபா 5 பைசாவில் என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு 25 ரூபா 80 பைசா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா 22 ரூபா 30 பைசாவை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடுங்க நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்சி இண்டிகேட்டர் பாருங்கள், அப்புறம் ஏடிஎக்ஸு, எம்ஏசிடி, சூப்பர் ஸ்டெண்டு எல்லாமே நல்ல ஒரு பயிங் கால் தாங்க கொடுத்துருக்கு. பட் இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஒரு லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஐஆர்எஃப்சியோட 1 மந்த் கேண்டில் ஸ்டிக்கை பாருங்கள், ஒரு 2, 4, 6, 8 ஒரு 8 மந்த்து தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களோட 8 மந்தை பார்க்கும்போது லாஸ்ட்டு திஸ் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி பேட்டர்னை தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ பிஎஸ்சி என்ஃபீல்டு பேட்டர்னையும் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம இப்போ பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் பை பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம 23 ரூபா 5 பைசாவில் நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஒரு 29 ரூபா 40 பைசா வரைக்கும் சூஸ் பண்ணலாம். ஒரு 1 இயர் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை நான் ஒரு லாங் டேர்முக்கு நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கம்பல்சரி இந்த ஸ்டாக் ஒரு 2 இயர் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா 36 ரூபா 80 பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக்கு ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம லாங் டேர்முக்கு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா 21 ரூபா 30 பைசாவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டாப் லாஸ் ரிஜிஸ்டன் லெவலை தாண்டிடுச்சுன்னா வந்து இன்னும் லோவாக போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை நான் என்னோடய டெக்னிக்கல் இண்டிகேட்டர் அப்புறம் மூவிங் ஆவரேஜை வச்சு நானாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ஷேர் பிகினர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்.